ஹலோ எவ்ரி ஒன், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜோஸ் என்டர்டெயின்மெண்ட். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், நாங்கள் ஒரு சிம்பிளான புளியோதரை ரெசிபி தான். சில டைம் வந்து நமக்கு என்ன சமைக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது இந்த புளியோதரை ரெசிபி தான் எல்லார் மனசுலேயும் வரும். அந்த புளியோதரை ரெசிபியை வந்து எப்படி நம்ம ஒரு கம்ப்ளீட் லன்ச் மெனுவாக மாற்றுறது அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு சின்ன பொட்டேட்டோ ஃப்ரையும் ஒரு அப்பளமும் அது கூட சேர்த்துக்கிட்டோம்னா சூப்பராக ரெடி ஆயிரும் நம்ம லன்ச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புளி சாதம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு புளியை நல்லா வந்து தண்ணியில் கரைச்சி இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து கரைக்கிறதுக்கு ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக அது கொதிச்சு கெட்டியாயிரும். அதுக்கடுத்து வந்து பூண்டு. புளிசாதத்தில் பூண்டு சேர்த்து நிறைய பேர் செய்ய மாட்டாங்க, ஆனால் நான் வந்து பூண்டு சேர்த்து செய்வேன். நான் ஒரு அஞ்சாறு பூண்டை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்து நீங்கள் செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் புளிசாதம். அது இப்போ சாப்பிடும்போது அந்த பூண்டு வந்து அப்படியே அந்த புளியில் வந்து ஊறி அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நிலக்கடலை, கடலை சேர்த்து பண்ணுங்கள். நிலக்கடலையை மிஸ் பண்ணிடாதீங்க. புளிசாதம்னா நிலக்கடலை போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து வெல்லம். வெல்லம் வந்து எப்போவுமே புளியோட டேஸ்ட்டை வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அதில் வெல்லம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் காரத்துக்கு மிளகாய். அதுக்கப்புறம் நான் எந்த பொடியும் இதெல்லாம் வறுத்து அரைச்சி சேர்க்க போகிறதில்ல. ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இந்த வெந்தயத்தை லேசாக வறுத்துட்டு பொடி பண்ணி அதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. வாங்க எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வெந்தயத்தை இது லேசாக வறுத்து எடுத்துக்கலாங்க. இங்கே பாருங்க, கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இது இந்த பொடி மட்டும்தான் நம்ம இந்த புளி சாதத்தை கூட சேர்த்து செய்ய போகிறோம். இப்போ இந்த புளிக்கரசில் தாளிச்சு விட்டுடலாங்க. அது தாளிக்கிறதுக்கு வந்து நான் ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் நிறையா போட்டால் தான் இந்த புளிக்கரசலுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சம் கடுகு, அதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறம் கடலை பருப்பு, கடுகு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு எல்லாம் போட்டு தாளிச்சதுக்கப்புறம் மிளகாயும் பூண்டும் சேர்த்துக்கலாம். நான் முதல்ல வறுத்து வச்சிருக்கிற நிலக்கடலை இருக்குல்ல, அதை அப்படியே சேர்த்துக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த பூண்டு இந்த மாதிரி பொரிஞ்சு வரணும். நல்லெண்ணெயில் அப்படியே பூண்டு வந்து இப்படி பொரிஞ்சு வரணும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், இது கூட நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த வெந்தய பொடி, வெந்தய பவுடர், அது வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதுவும் வந்து இந்த நல்லெண்ணெயில் வந்து அப்படியே பொரியணும். இந்த வெந்தய பொடி அப்படியே எண்ணெயில் போட்ட உடனே அந்த ஸ்மெல் நல்லா வரும், வெந்தயத்தோட ஸ்மெல் நல்லா வரும். இந்த டைமில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியை சேர்த்துக்கலாம். புளிக்கரசை சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, சேர்த்துட்டு இதை அப்படியே கலக்கி விடலாம். இது சீக்கிரம் கெட்டியாகி வந்துடுங்க, நம்ம பார்க்கலாம். ஒரு 5 மினிட்ஸில் இது வந்து கெட்டியாயிடும். இங்கே பாருங்கள், புளி இப்போ அப்படியே நல்லா கொதிக்குது. இது கொதிக்கும் போது சேர்ந்து அந்த பூண்டு நம்ம சேர்த்துனால அது அப்படியே வந்து வெந்து வரும். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பூண்டு சேர்க்கறது. பூண்டு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. புளி சாதத்துக்கு கூட இந்த பூண்டு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், புளி நல்லா கெட்டியாயிடுச்சு. அப்படியே எண்ணெய் வந்து தனியாக தெரியுது. இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். புளி சாதம் வந்து பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. இந்த மாதிரி பூண்டு வந்து நீங்கள் புளி சாதத்தில் போட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா கூட அவங்களும் இந்த பூண்டெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. 5 நிமிஷம் கரெக்டாக ஆச்சுங்க. சீக்கிரம் ஆயிரும் இது. தண்ணி மட்டும் நிறையா சேர்த்துறாதீங்க கரைக்கும் போது. இந்த டைமில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு ஒரு பாக்ஸில் போட்டு கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 1 வீக் வரைக்கும் கெடாது, ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம புளிக்காய்ச்சல் ரெடி.
பூண்டு போட்ட சுவையான அருமையான புளிக்காய்ச்சல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீ சாதத்துக்கு கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். புளி சாதத்துக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டே சாதம் நல்லா வேக வச்சு வடித்து எடுத்துக்கலாங்க. இல்லாட்டி குக்கரில் வைக்கிறதுனா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. சாதம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி பருபருபருன்னு இருக்கணும். நல்ல சாதத்தில் நல்லெண்ணெய் போட்டு ஆற வச்சு எடுத்துக்கணும். சுடு சாதத்தில் வந்து போட்டு கலரக்கூடாது. இங்கே பாருங்கள், சாதம் அப்படியே எண்ணெய் போட்டு அப்படியே பருபருன்னு இருக்குது. இதில் வந்து நம்ம பண்ணி வச்சுருந்த அந்த புளி கரைசலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த சாதத்துக்கு தேவையான புளி கரைசல் இதிலிருந்து எடுத்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், புளி சாதம் இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. நான் நல்லா கலக்கி எடுத்துட்டேன். அவ்வளோதான், நம்ம அருமையான சுவையான புளி சாதம் ரெடி. இது கூட ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை இல்லை ஒரு அப்பளம் இருந்தால் போதுங்க, நம்ம லஞ்ச் சூப்பராக அண்ட் சிம்பிளாக முடிஞ்சிடும். நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. என்ஜாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.